உலகெங்கும் வேரூன்றி வாழும் எம் தாய் தமிழ் உறவுகளுக்கு என் முதற்கண் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. சோ எல்லாம் அலர்ட்டா இருக்கீங்களா? இஸ் எவ்ரிபடி அலர்ட்? ஓகே, ஃபைன். புதுசா கலந்துட்டவங்க தெரியாது. சோ ப்ளீஸ் ரேஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஓகே ஓகே ஓகே, ஃபைன். சோ அதான் இப்போ புதுசா வரவங்களுக்கு நீங்க ப்ளீஸ் ரேஸ் யுவர் ஹேண்ட்னா நீங்க வந்து ரெண்டு கைகளுமே நீங்க தூக்கணும். ஏன்னா அப்பதான் உங்களுடைய ஃபுல் பொட்டென்ஷியல் ஆஃப் பிரெயின் வந்து வேலை செய்யும். வலது கையை மட்டும்தான் நம்ம தூக்கி நம்ம பேட்டர்ன் ஆஃப் மைண்ட் திங்கிங் பேட்டர்ன் வந்து அப்படிதான் பழக்கப்படுத்தி வச்சிருப்போம். ஸோ அதனால வலது கையை தான் தூக்குவோம். நம்ம வந்து வலது கையை மட்டும் தூக்கும் போது இடது பிரெயின் மட்டும்தான் வேலை செய்யும். ஆக்சுவலி வந்து ஹாஃப் ஆஃப் த பிரெயின் தான் வேலை செய்யும். அதனால அலர்ட்டா இருக்கணும் அப்படின்னா, நம்ம பிரெயினோட ஃபுல் பொட்டென்ஷியல் கொண்டு வரணும்னா, இனிமே யாராவது சொல்றாங்க அப்படின்னா நீங்க இரண்டு கைகளையுமே நீங்க தூக்கணும். ஸோ தட் யுவர் ஃபுல் பிரெயின் பொட்டென்ஷியல் கேன் பி யூட்டிலைஸ்ட். ஸோ அதுதான் இப்போ சப்ஜெக்ட் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்டு. ஸோ இதுதான் சப்ஜெக்ட். கான்சியஸ் மைண்ட்னா இப்போ 2+2=4, இதுதான் கான்சியஸ் மைண்ட். சப்கான்சியஸ் மைண்டை பொறுத்த வரைக்கும் கான்சியஸ் மைண்ட் இஸ் லாஜிக்கல் திங்கிங் தான் எப்பயுமே கான்சியஸ் மைண்ட் பண்ணும். அதாவது 2+2=4 அப்படின்றது நமக்கு சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம். அதாவது நம்ம கான்சியஸ் மைண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதே சமயம் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் திங்கர்ஸாக மாறணும். அப்போ சப்கான்சியஸ் மைண்டுக்கு எப்படி மாறுறது, அதுதான் கான்செப்ட் இப்போ வந்துட்டு. அப்போ இதை திருப்பி திருப்பி உள்ள வாங்கணும். ஸோ நான் என்ன சொல்லுவேன், 2+2=5 அப்படிங்கிறது கிடையாது கிடையாது. ஆனா நீங்க நினைச்சா உங்க சப்கான்சியஸ் மைண்டுக்கு நீங்க சீட் பண்ணி 2+2=5 சொல்லி நம்ப வைக்க முடியும். ஸோ இது வந்து எப்படின்னு கேட்டா, திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்லும் போது, உணர்வு பூர்வம் சொல்லும் போது உங்க சப்கான்சியஸ் மைண்டு புரிஞ்சுக்கக்கூடிய பாஷை வந்து உங்களுடைய ஃபீலிங்ஸ், உங்களுடைய உணர்வுகள் மட்டும்தான். அது லாஜிக்லாம் பார்க்காது. நீங்க யாரு என்ன அப்படிங்கிற எந்த லாஜிக்கும் அது பார்க்காது. உங்கள்கிட்ட பணம் இருக்கா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, அதுக்கு எதுவுமே தெரியாது வந்து. அப்ப நீங்க திரும்ப திரும்ப 2+2=5 அப்படிங்கிற விஷயத்த நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இதை நான் எப்படி விளக்கி சொல்றேன்னு கொஞ்சம் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணா இதுக்கு இன்னும் கூட கொடுக்கலாம் எக்ஸ்பிளனேஷன். 2+2=5ன்றது இல்லாஜிக்கல் திங்கிங் ஆக்சுவலி. இது கிடையாது ஆக்சுவலி பார்த்தா. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் இப்படி படிச்சுட்டு வந்திருப்போம். நம்ம படிச்சது எல்லாமே கான்சியஸ் மைண்ட் வச்சு தான் படிச்சுட்டு இருப்போம். இப்ப நம்ம பேசுறோம், இப்ப நீங்க கேக்குறீங்க அப்படின்னா இதுவுமே கான்சியஸ் மைண்ட் தான் நீங்க லிசன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில கான்சியஸ் மைண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, கான்சியஸ் மைண்ட் இஸ் ஈக்குவல் டு டவுட்னு சொல்லுவேன். இப்போ நீங்க வந்து பழக்கப்படுத்தியிருப்போம் ஆட்டோமேட்டிக்கா அந்த பேட்டர்ன், பாரடைம்னு சொல்லுவோம், ஒரு வடிவம் வந்து நம்ம மனிதர்களுடைய மூளைக்குள்ள இருக்கும். அப்போ வந்து நீங்க ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கும் போது கான்சியஸ் மைண்ட் என்ன பண்ணும், உங்களுக்கு கேள்வி கேட்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நீ செய்யணும்னு நினைக்கிறியே, நீ வந்து இதுக்கு நீ தகுதியானவனா, உன்னால செய்ய முடியுமா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு அரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த டவுட் அரைஸ் பண்ணும் போது உங்களால சாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா சாதிக்க முடியாது. அப்போ நாம் என்ன பண்ணணும், நம்ம இல்லாஜிக்கல் திங்கிங்க்கு மாறணும். நல்லா புரிஞ்சுக்கணும், ரெண்டுமே நமக்கு வேணும், கான்சியஸ் மைண்டும் வேணும். நீ ஒரு அனலைஸ் பண்ணி பாக்குறதுக்கு கான்சியஸ் மைண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆனா சாதிக்கிறதுக்கு யூ ஹாவ் டு யூஸ் த பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட். ஸோ அதனால நான் என்ன சொல்வேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஹானர் யுவர் கமிட்மெண்ட்னு சொல்லுவேன், வின் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட்னு சொல்லுவேன். அதாவது இப்போ நீங்க வெளியில போறீங்க, உங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்க, குழந்தைங்கள்ட்ட நீங்க வெளியே போகும்போது என்ன சொல்றீங்க, நான் வரும்போது சாக்லேட் வாங்கிட்டு வரேன் கண்ணா அப்படின்னு சொல்றீங்க. நீங்க சாக்லேட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நீங்க ஏதோ ஒரு மறதியில நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க. அப்போ உங்க குழந்தை கேக்குது, அப்பா டேடி வந்து எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்க அப்படின்னு கேக்குது. அப்ப நீங்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க மறக்க கூடாது, யூ ஹாவ் டு ஹானர் யுவர் கமிட்மெண்ட். ஏன்னா உங்க சப்கான்சியஸ் மைண்ட் உங்களை லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கு. நீங்க ஒரு இடத்துக்கு 7 மணிக்கு போறேன்னு சொல்றீங்க, ஆனா நீங்க 7:30 or 8 o'clock தான் நீங்க போறீங்க. அப்போ என்ன பண்ணுது, உங்க சப்கான்சியஸ் மைண்ட் ப்ரோக்ராம் ஆயிக்குது ஆட்டோமேட்டிக்கா, 1/2 hour, 1 hour இவர் தள்ளி தான் போவாரு அப்படின்னு அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ரீப்ரோக்ராம் ஆயிடுது. அப்ப நீங்க போகணும்னு நினைச்சா கூட போக முடியாது.
அப்போ நீங்க உங்களுடைய இலக்குகளை வைக்கிறீங்க. இப்ப நீங்க வந்து ஹானர் பண்ணிட்டீங்க, கமிட்மெண்ட், ஒருத்தனுக்கு நான் கடன் கொடுத்துருக்கிறேன், நான் வந்துட்டு நான் அந்த தேதியில கொடுத்துறேன்ப்பா அப்படின்னு சொல்றீங்க. கொடுக்க முடியலன்னா போன் பண்ணி சொல்லணும். இதெல்லாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பதான் உங்க மைண்டு நீங்க என்ன சொன்னாலும் பிலீவ் பண்ண ஆரம்பிக்கும். இப்ப நீங்க வந்து ஒரு 100 கோடியோ இல்ல 5 கோடி இல்ல 1 கோடி உங்க அவங்களுடைய இலக்குகள் இருக்கலாம். அப்ப நீங்க அதை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. சம்பாதிக்கணும்னு நினைக்கும் போது இங்க இன்னைக்கு உங்கள்கிட்ட 1 லட்சம் கூட இல்லாம கூட இருக்கலாம். அதெல்லாம் டசன்ட் மேட்டர். அப்போ நீங்க ஹானர் பண்ணிக்கிட்டே வரும்போது, உங்களுடைய கமிட்மெண்ட்ஸ நீங்க சொல்றபடியே நடந்துகிட்டே வரும்போது, உங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம ஏன் ஷார்ப்பா வந்து 5 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ப்ரோக்ராம? யாரு வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, எத்தனை பேர் அட்டன் பண்ணாலும் சரி, நிறைய பேர் வந்து பணம் கட்டிட்டு கூட இதுல வரல தெரியல. அப்போ நம்ம ஏன் இதை ஸ்டார்ட் பண்றோம்னா, ஒரு டிசிப்ளினை மெயின்டைன் பண்றோம். எதுக்காகன்னா, நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்கு. அப்போ நாளைக்கு நீங்க ஒரு 100 கோடி ரூபாய் நீங்க சம்பாதிக்கணும்னு சொன்னீங்கன்னா, சப்கான்சியஸ் மைண்டுக்கு 100 கோடி இதெல்லாம் அதுக்கு தெரியவே தெரியாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுடைய ஃபீலிங்ஸ் மட்டும்தான். அப்ப நீங்க ஹானர் பண்ணிட்டே வரும்போது உங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா இயற்கையா பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனா நீங்க ஒரு சின்ன விஷயம், உங்க பையனுக்கு கூட நீங்க சாக்லேட் வாங்கிட்டு வரல, நீங்க மறந்துட்டீங்க, இல்ல நீங்க 7 மணிக்கு போறேன்ற சொல்ற இடத்துல 8 மணிக்கு தான் போறீங்க, இந்த மாதிரி வாக்கு கொடுத்ததெல்லாம் நீங்க தவறிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, உங்க மைண்ட் என்ன க்வெஸ்சன் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உங்களை வந்து உன்னால இந்த சின்ன விஷயத்த கூட செய்ய முடியலையே, நீ எப்படி இவ்வளோ பெரிய விஷயத்த இலக்க நீ அடைவ அப்படின்ற டவுட் அரைஸ் பண்ண ஆரம்பிக்கும் உங்கள்கிட்ட. நமது ஸ்வர்ணகாளீஸ்வரர் கோயில் திருப்பணிகள் பக்தர்கள் மற்றும் கிராமத்தார்கள் ஆதரவால் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. அதேபோன்று கடந்த 30/6/2022 வியாழன் அன்று அவிநாசியில் செய்து முடிக்கப்பட்ட சிலைகள் அனைத்தும் எடுத்து வரப்பட்டு அவற்றிற்கு சிறப்பான பூஜைகள் செய்யப்பட்டு அனைத்து சிலைகளும் தானியத்தில் வைக்கப்பட்டுள்ளன. கூடிய விரைவில் நமது கோயில் திருப்பணிகள் அனைத்தும் சிறப்பாக செய்து முடிக்கப்பட்டு வெகு சில மாதங்களில் கும்பாபிஷேக பணிகள் சிறப்பான முறையில் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்கொடை அளித்த பக்தர்களுக்கும் இனி அளிக்க இருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல ஈசனின் அருள் கிடைக்கப் பெற பிரார்த்தனை செய்கிறேன். இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.